வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான ஒரு அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறது முடியுமா இருக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட்டம் டெஸ்ட் நடக்குதுன்னு சொல்லி டைம் டேபிள் அப்லோட் பண்ணிட்டோம் எல்லா டிஸ்ட்ரிக்குமே. ஸோ இப்போ நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஃபிசிக்ஸு அதேமாதிரி மேக்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடத்தப்பட இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸுக்கான ஒரு மாடல் குவஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் மாடல் குவஸ்டின் பேப்பர். ஸோ நமக்கு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் தான் எக்ஸாமு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கும் இருக்கும் இன்டீரியரும் இருக்கும். ஸோ அதனால் 1 மார்க் குவஸ்டின் முடிஞ்ச வரைக்கும் புக் பேக்கு நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக புக் பேக்கிலிருந்து நிறைய குவஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ கீழே வந்து நமக்கு 2 மார்க் கொடுத்துருக்காங்க 5 × 2 = 10. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் குவஸ்டினு ஒய்ஆர் ஏசியா அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ரேமன் நம்பர்ஸ். ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மேபி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா படித்து வச்சுக்கோங்க. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 5 × 3 15 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளிச்சர்ஸோட 3 லாஸ் வந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் அண்ட் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. An object is thrown from the earth of such as way to the reaches to point infinity with non-zero kinetic energy கேட்டிருக்காங்க. ஃபார்முலாவும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்டிங்ஸ் பிட்வீன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவ் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் ரிலேட்டட் டு த சர்ஃபேஸ் எனர்ஜி. கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் 3 × 5 = 15. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் ஐடியா ஆஃப் வெயிட்லென்ஸ் ஆஃப் யூசிங் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியேஷன்ஸ் ஆஃப் ஜி வித்தின் டெப்த் ஃப்ரம் த எர்த் ஆஃப் சர்ஃபேஸ் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு மாடலாக பார்த்துக்கோங்க. ஸோ மேபி வந்து இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கூட உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எக்ஸாமில் வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு மாடல் அப்லோட் பண்ண சொன்னீங்க, அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் 10th, 11th, 12th செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பர் மாடல் எல்லாமே அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், கீழே கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.